ஹலோ யூவர்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து ரெண்டு டிவைஸில் மூணு டிவைஸில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ இன்னொரு அனதர் மொபைலில் வந்து எப்படி வந்து இதை யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரோம் பார்த்தீங்கன்னா, க்ரோமில் வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் வெப் சர்ச் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டாகவே வந்து நமக்கு வந்து அந்த வெப்சைட் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, மேலே வந்து நமக்கு வந்து மூணு டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி இந்த மாதிரி ஆரோ மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், இங்கே வந்து நமக்கு வந்து கியூஆர் கோட் ஸ்கேனிங் கேட்கும். ஸோ இதை அப்படியே வந்து பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட எந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வேணுமோ அந்த ஃபோனை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் போய்க்கோங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து மூணு டாட் கொடுத்துருப்பாங்க செட்டிங்ஸ். ஸோ அந்த டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ தேர்டாக பார்த்தீங்கன்னா லிங்க்டு டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லிங்க்டு டிவைஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே லிங்கே டிவைஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஸோ உங்கள் யூஸ் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் உங்கள் பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணும். ஸோ உங்களோட கியூஆர் கோடை வந்து, ஸோ நீங்கள் அனதர் டிவைஸில் எதில் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கேன் ஆன பிறகு வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து உங்களுக்கு வந்து டிவைஸ் ஸ்டேட்டஸ் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோமில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியும், ஸோ ஆக்டிவில் இருக்குங்கிறதையும் காட்டுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து ஸோ உங்களோட செகண்ட் டிவைஸில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கியூஆர் கோட் ஸ்கேன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் வந்து இங்கே வந்துடும். ஸோ உங்களோட காண்டாக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருப்பாங்க. உங்களோட வாட்ஸ்அப் வந்து ரெண்டு மொபைலில் யூஸ் பண்ணுறது இப்படி தான். ஸோ இதை வந்து நீங்கள் எந்த டிவைஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிஸ்டத்துலையும் சரி மொபைல்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மூணு டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் செப்பரேட்டாக வந்துடும். ஸோ செகண்ட் வாட்ஸ்அப்புங்கிறனால நம்ம வாட்ஸ்அப் டூ அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்ஸ்அப் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு மொபைலோட, ஸோ மொபைல் ஒன்னோட வாட்ஸ்அப். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ சேட் பண்ணுறது, ஸோ இது வேணுமோ நம்ம இதில் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த வாட்ஸ்அப் உங்களுக்கு தேவையில்லை, நான் டெலீட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் லிங்க் வந்து கனெக்ட் பண்ணிங்களா அந்த மொபைல் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிவைஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது காட்டும். ஸோ அதை வந்து லைட்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. லாக் அவுட் ஆர் க்ளோஸ் ஆப்ஷன் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து இதை லாக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ லாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் வந்து இந்த மொபைலில் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ இவ்வளோ தான். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.